நகவனி, 3, 6, 9, 12 எக்ஸெட்ரா 111 என்ற கூட்டுத்தொடர் வரிசையில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கையை காண்க. இத வந்து கண்ண ரெண்டு விதமா நீங்க செய்யலாம். இப்ப உறுப்புகளின் எண்ணிக்கை ஃபார்முலா தெரிஞ்ச குழந்தைங்க நீங்க என்ன பண்ணுங்க, n equal to l minus a, l minus a divided by d plus 1, இந்த bracket போட்டு போறோம். புரியுதா? ரைட்டா ரைட்லியா? என்ன கேக்குறாங்க, எண்ணிக்கை நம்பர், அதான் n. n equal to l minus a. எல்ன்றது என்னன்னா இறுதி உறுப்பு. எல்ன்றது என்னது? இறுதி உறுப்பு. இறுதி உறுப்பு இங்க என்னது? 111. ஏ அப்படின்றது முதல் உறுப்பு. ஏ அப்படின்றது என்னடாக்கனா முதல் உறுப்பு. முதல் உறுப்பு இங்க என்னது? 3. இது வந்து எல், இது வந்து என்னது? ஏ. அடுத்து என்ன வேணும்? டி. டிக்கு என்ன முதல் ஃபார்முலான்றது தெரியணும். T2 - T1 இரண்டாவது உறுப்பிலிருந்து முதல் உறுப்பை கழிக்கணும். இரண்டாவது இது T1. ஏன்றது என்னது? ஏனால அதுதான் T1னால அதுதான், எல்னால அதுதான், TNனால அதுதான். இது என்னாவது உறுப்பு. 111ன்றது என்ன உறுப்பு? என்னாவது உறுப்பு. TN, nth term. இது first term T1. இது என்னது? T2. கண்ணு இதெல்லாம் இப்படி எல்லாம் நீ குறிக்க கூடாது, இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் எழுதுறது. இப்ப T2 - T1. T2 எவ்வளவு? 6. T1 எவ்வளவு? 3. அப்ப 6 - 3 என்ன? 3. சோ எல் தெரியும், ஏ தெரியும், டி தெரியும். என் கண்டுபிடிச்சிடலாமா கண்டுபிடிக்க முடியாதா? என் ஈக்குவல் டு எல் இருக்கிற இடத்துல என்னடா கண்ணு அப்ளை பண்ணும்? 111 மைனஸ் ஏ இருக்கிற இடத்துல என்னடா கண்ணு அப்ளை பண்ணும்? 3. டி இருக்கிற இடத்துல என்னடா கண்ணா அப்ளை பண்ணும்? 3. ரெண்டுமே ஒரே நம்பர் ஆகுறது, அதனால கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. ஏன்றா ஏவை பார்த்து எழுதுங்க, ஏன்னா வேற நம்பர் வரும்போது கன்ஃபியூஸ் ஆயிடும். டினா டிஏ எழுதும். அடுத்தது பிளஸ் 1. என் ஈக்குவல் டு 111 3 முத கழிக்கணும். தயவு செய்து இந்த 3 இந்த 3 கேன்சல் பண்ணாதீங்க. நிறைய குழந்தைங்க இப்படி பண்றீங்க, புரியுதுங்களா? 111 - 3 டிவைடட் பை 3. முதல் 111 3 கழிக்கணும். அதே மாதிரி அதுவும் அப்படிதான், கழித்தல். 100ன்றது கண்டிப்பா இருக்கும். இந்த 111 3 போச்சுன்னா என்னது? 8. 108. தெரியலையா? இப்படி போட்டு களி, ஒன்னும் தப்பு கிடையாது. என்னது? 111 - 3 இல்லையா? இங்க இருந்து இங்க களவாகும் போது என்ன வரும்? இங்க 0. இது என்னன்னு வருது? 11. புரியுது அடிக்கண்ண? 111 - 3 போச்சுன்னா எவ்வளவு? 8. 8, 9, 10, 11 வருதா வரலையா? அடுத்து என்னது? 0. இங்க என்ன இருக்குது? 1. இந்த 1 அப்படியே இருக்கு. சரியாடா கண்ணா? 108 டிவைடட் பை என்னது? 3 பிளஸ் 1. தயவு செய்து பிராக்கெட் போடுங்க, பிராக்கெட் போடாம செய்யக்கூடாது. அடுத்து இதை 3 வகுக்கணும். இதை என்னடி கண்ணு பண்ணும்? நீங்க 3 வகுக்கணும். 108 டிவைடட் பை 3. 3, 9 மிச்சம் 1. எதை இறக்கணும்? 8. 6, 3, 18 அப்ப இங்க என்னடி கண்ணு வருது? 36 கூட்டல் 1. இப்ப என்னது? 37. அப்ப உறுப்புகளின் எண்ணிக்கை என்னடி கண்ணு? உறுப்புகளின் ரைட்டா, உறுப்புகளின் எண்ணிக்கை. எப்பவுமே என்ன கேள்வி கேட்கிறாங்களோ அந்த கேள்வியை எழுதி விடை எழுதுறது ரொம்ப நல்ல பழக்கம். உறுப்புகளின் எண்ணிக்கை ஈக்குவல் டு அது 37. ஏதாவது கஷ்டம் இருந்துச்சா? ஒன்றும் கிடையாது. என்ன மிஸ், இன்னொரு மெத்தட் இதே தான். ஆனா சில குழந்தைங்களுக்கு இந்த ஃபார்முலா ஞாபகத்துக்கு வராது. ஆனா இந்த எண்ணாவது உறுப்பு ஃபார்முலா எல்லாருக்கும் தெரியும். TN ஈக்குவல் டு A plus N minus 1 into D.
இந்த சூத்திரம் எல்லா குழந்தைக்குமே முக்காவாசி குழந்தைக்கு தெரியும். தெரியுதா? இப்ப இந்த டி என்னன்றது என்ன, நான் சொன்னேன் லாஸ்ட் டேர்ம், இறுதி உறுப்புனாலும் இதுதான், என்னாவது உறுப்புனாலும் இதுதான். அதனால இந்த டி என்ன டி என்னன்னு வச்சு கணக்கு செஞ்சாலும் சரி, இல்ல எல்லன்னு மாத்தி கணக்கு செஞ்சாலும் சரி, புரியுதாடி கண்ண, எப்படி வேணாலும் வச்சுக்கோ. இப்ப அப்ப என்னது, ஏ பிளஸ் என் மைனஸ் ஒன் இன்டூ டி. இப்ப இது எல்லன்னு மாத்தினதுனால இது பண்றேன், இல்லாட்டி இப்படியே சப்ஸ்டிட் பண்ணலாம். இந்த எல்லு கட்டில என்ன போடணும், 111. இதேதான் இதை வந்து கண்டுபிடிக்கணும். நான் இங்க கண்டுபிடிச்சதுனால இங்க செயலடிக்கணு, இல்லாட்டி நீ எழுதிக்கோ எல் ஈக்குவல் டு என்னது 111 டேட்டா கலெக்ஷன், புரியுதா? அடுத்து ஏ ஈக்குவல் டு என்னது 3, டி ஈக்குவல் டு என்னது 6 - 3 ஈக்குவல் டு 3, இப்படி கண்டுபிடிச்சோம். இப்ப ஏ என்னது 3 பிளஸ் என் தெரியாது, என் மைனஸ் ஒன் இன்டூ டி, டி எவ்வளவு 3. இந்த இடத்துலயும் அப்படிதான் கரெக்டா செய்ய 111, இது வந்து கூட்டல்ல இருக்கு, அப்ப இந்த 3 இங்க வரணும், மைனஸ் 3 ஈக்குவல் டு என் மைனஸ் ஒன் இன்டு 3. முத இத கழிச்சு போட்டுட்டு அப்புறம் இதை கொண்டு வந்துக்கோங்க, இது எவ்வளவு 108 ஈக்குவல் டு, புரியுதா? இப்ப ஏன் இந்த மெத்தட் இப்படி கொடுக்குறேன்னா, சில குழந்தைங்களுக்கு இந்த கால்குலேஷன் தெரியாது, ஆனா இப்படி போடும்போது ஓரளவு போடுங்க. அதனாலதான் சொல்றேன், உனக்கு எப்படி பிடிக்கும், உனக்கு எப்படி தப்பு இல்லாம செய்வியோ அது மாதிரி செய்யறாங்கண்ணா, வேற ஒண்ணும் இல்ல. இப்ப இங்க என்னது என் மைனஸ் ஒன் இன்ட்டு 3, அப்ப பெருக்கல் 3 இந்த பக்கம் வரும்போது என்ன வரும், வகுத்தல் 3 வரும், அப்ப என் மைனஸ் ஒன். புரிஞ்சுது அடிக்கண்ண? புரியுதா? புரிய, இந்த பெருக்கல்ல இருக்க 3 இங்க வரும்போது என்னவா மாறுச்சு, வகுத்தல். பிராக்கெட் இருந்தாலும் அங்க என்ன இருக்குதுன்னு அர்த்தம், பெருக்கல் இருக்குதுன்னு அர்த்தம். இப்ப இது வகுத்தம், ஏற்கனவே இங்க வகுத்தல் போட்டாச்சா, அப்ப என்னது 36 என் மைனஸ் ஒன். இந்த மைனஸ் ஒன் இந்த பக்கம் வரும்போது பிளஸ் ஒன் ஈக்குவல் டு என், என் ஈக்குவல் டு என்னது 37. அப்ப என்னது உறுப்புகள், என்னன்றது உறுப்புகள் தெரியுது அடிக்கண்ணே, அதே ஃபார்முலாவா இது. இது கொஞ்சம் வேற மாதிரி சார், இது வந்து ஏன்னா இது கொஞ்சம் குழந்தைங்க சிலர் எல்லாம் தடுமாறுறாங்க. நான் சொல்றேன், நிறைய குழந்தைங்களை பார்த்ததுனால இதெல்லாம் என்னால அப்சர்வ் பண்ணி சொல்ல முடியுது, வேற ஒன்றும் கிடையாது, பெரியதெல்லாம் இல்ல. உறுப்புகளின் எண்ணிக்கை ஈக்குவல் டு என்னது 37. இப்படி எழுத முடியா, இங்கேயே எழுதிக்க உறுப்புகளின் எண்ணிக்கை, இல்ல என் ஈக்குவல் டு 37 எழுதினாலும் ஒண்ணும் தப்பெல்லாம் கிடையாது, பாக்ஸ் போட்டு அதே மாதிரி. புரியுதுங்களா ஆன்சருக்கு? எப்பவுமே புரிஞ்சுது அடிக்கண்ணு.